வணக்கம். சந்தைக்கு புதுசு என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை சூப்பர் பஜார் சைதாப்பேட்டை அதுலேயும் ஒரு கடை இருக்குது. அந்த கடையிலேருந்து நாங்கள் வந்து மக்களுக்கு அடிப்படை என்னென்ன பொருட்களாக உண்டோ எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். அதில் ஒரு வகையான பொருள் வந்து இந்த செராமிக்ங்கிற இந்த ஐட்டம் வந்து பாருங்கள். இது வந்து முன்னாடியே இந்த பொருட்கள் இருந்திருக்குது. இப்போவும் அந்த பொருட்களை நாங்கள் வந்து பொதுமக்கள் வசதிக்காக இந்த பொருளை கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இது வந்து நீங்கள் உப்பு புளி இப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் நீங்கள் போடலாம். இதுக்கு காலத்துக்கு இது வந்து லைஃபாக இருக்கும். ஏன்னா இதனால் எந்த வித ஒரு டிஃபெக்டும் எதுவும் ஒன்றும் வராது. அப்புறம் எடுத்தோன்னா பாருங்கள், இதுவும் ஒவ்வொரு மாடலாட்டும் வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், இது ஒரு டைப்பு. இந்த டைப்பும் பாருங்கள், இது இந்த டைப்பும். இது நம்ம தேவைக்கு புளி என்ன பொருள் வேணாலும் போடலாம். போட்டால் அது கரெக்டாக ஓகே இருக்கும். அப்புறம் சின்ன பிளேட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகிட்டு ஒரு இலை வடிவில் வச்சு சாப்பாடு சாப்பிடலாம். இந்த பிளேட்டு இந்த இது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிடலாம், அல்லது அவங்க இட்லி எதுவும் சாப்பிடலாம். அது ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள பொருள் இந்த பொருள் வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த பிளேட்டை பாருங்கள், இதுவும் இலை வடிவில் இருக்குது. இது வந்து ஒரு ஹீட் பாக்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா இது பொருட்கள் நம்ம இட்லி சாப்பிட்டு சாப்பாடு வேறு பொரியல் வேறு சைடிஸ் இந்த பொருட்களை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இது யூஸ் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கலாம். நாள்பட இது இருக்கும். இது ஒவ்வொரு மாடலாட்டு பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாடலாட்டு இருக்குது. அப்புறம் இதே டைப்பில் இதுவும் ஒரு மாடல், இது ஒரு மாடலாட்டு இப்படி இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு பழையகால தொல்பொருட்கள் காரியங்கள்லாம் வச்சு நினைவுகிற பொருள் சொல்லப்போன பொருளுக்கு மத்தியில் இந்த பொருளும் ஒரு நினைவுகிறது மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பாட்டிகள் வந்து டைம் பாஸிங்காகவும் அவங்களுடைய நேரப்போக்குக்காகவும் பயன்படுத்திய ஒரு பொருளும், ஆனால் யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு காரியங்கள் இருந்துச்சு. வெத்தலை தட்டுறது, இஞ்சி தட்டுறது, இப்படி ஒரு பல வகையான உபயோகமான பொருட்கள்லாம் அந்த பழையகாலத்து மக்கள் யூஸ் பண்ண பொருளை நினைவுகிறதுக்க இருக்கிறதுனால இதையும் நாங்கள் ஒரு விற்பனைக்கு வாங்கி வச்சுருக்கிறோம். மக்கள் இதை ஆபரணமும் வாங்கி கொண்டு போகிறாங்க. ஜாடி எல்லாமே ஒரு சேஃப்டியாக இருக்கும். நம்ம வந்து காலத்துக்கு இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பாருங்கள், இந்த பொருள் எந்த சேதாரமும் எதுவும் இருக்காது. நாள்பட எவ்வளோ வருஷம்னாலும் இது எப்படி இருக்குதோ அதே மாதிரி அழியாத ஒரு பொருளாக இது ஒரு காட்சி அளிக்கும். அதனால் மக்களும் இதை விரும்பி வாங்கி கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி இது ஒரு ட்ரே மாதிரி நம்ம டீ காஃபி குடிக்கும்போது இதுலேருந்து ஒரு சைடிஷ் வச்சுட்டு இது சின்ன பிள்ளைகள் ஒரு டைம் பாஸிக்காக வச்சு இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம்.